சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தெழும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுரு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசந்தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாரே வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண் மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்த கண்ணை விட்டு நீங்காவே நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். பதினாலு திருக்கூடலை ஆற்றூர். இது நேத்திக்கு பார்க்க வேண்டியது. நம்மள்ட்ட அந்த பாட்டு இல்லை, அதனால நம்ம நேத்திக்கு பார்க்கலை. இப்போ அதை இப்போ எடுத்துக்கிறோம். பதினாலாவது திருத்தலம் இது திருக்கூடலை ஆற்றூர். இந்த கும்பகோணத்துக்கு பக்கத்தில் சேத்தியாத்தோப்புன்னு ஒரு ஊர் இருக்கு, பஸ் போகுது. அங்கே போனால் பக்கத்தில் கூடலை ஆற்றூர் போகலாம். ஏன் கூடலை ஆற்றூர்னு பேர்? ரெண்டு ஆறு கூடுற இடம், மணிமுத்தாறு வெள்ளாறு ரெண்டு ஆறும் கூடுற இடத்துல இருக்கிறதுனால இதுக்கு பேரு கூடலை ஆத்தூர். கூடல் ஐ ஆத்தூர். வெள்ளப்பெருக்கில் பழைய கோயில் அழிஞ்சு போச்சு. ஒரு 150 வருஷத்துக்கு முன்னால அந்த கோயிலில் உள்ள கல்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து புது கோயில் கட்டி இருக்கிறாங்க. ஞானசம்பந்தர் பாடின கோயில் வெள்ளத்தில் போயிடுச்சு, ஆற்று வெள்ளத்தில். இப்போ அந்த கல்லெல்லாம் இருந்தது எடுத்து புதுசாக கோயில் கட்டியிருக்காங்க. கட்டி ஒரு 130 வருஷம் ஆயிடுச்சு. சுந்தரர் அந்த பக்கம் வந்தாராம், நடந்து போயிட்டு இருக்கார். பக்கத்தில் விருத்தாசலம், தமிழில் திருமுதுகுன்றம். ஒரு ஆள் எதிர்த்தாப்பில் வந்தாராம், விபூதி பூசி செக்கச்செவேல்னு வந்திருக்கார். ஐயா என்ன, திருமுதுகுன்றத்துக்கு வழி எப்படி? நம்ம கேட்குறோமா இல்லையா, திருமுதுகுன்றத்துக்கு வழி எப்படி? அவர் இப்படி திருக்கூடலை ஆற்றூருக்கு இப்படித்தான் போகணும்னாராம். யோ, நான் கேட்டது என்ன, நீ சொல்றது என்ன? நான் கேட்டது திருமுதுகுன்றத்துக்கு வழி கேட்டேன், நீ சொல்றது திருக்கூடலை ஆற்றூருக்கு சொல்ற. சொன்னார்ல அந்த ஆள் மறைஞ்சிட்டாராம். ஆகா, திருக்கூடலை ஆத்தூருக்கு நாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து என்னை திசை மாத்திட்டாரா. சிவபெருமான் சுந்தரருக்கு நண்பன் தெரியுமா, எல்லாத்துக்கும் பக்கத்தில் இருப்பார். என்ன வேணுமோ சுந்தரர் அவற்றைத்தான் போய் கேட்பார். செங்கக்கட்டிய தங்கக்கட்டிய மாத்தணுமா, சிவபெருமானே ஒரு ஏற்பாடு பண்ணி கொடு. வீட்டுக்காரி கதவை சாத்தி விட்டாளா, நீ போய் தூதுவோ. எல்லாம் சுந்தரர். அந்த ஊர் திருக்கூடலை ஆத்தூர். இப்போ சுந்தரர் அங்கே போய் அழகா பாடுறார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இப்போ பார்க்க போறதே அந்த சுந்தரர் பாட்டைத்தான் படிக்க போறோம். கோயிலில் சாமிக்கு நெறிகாட்டுநாதர்னு பேர். நெறின்னா வழி. சுந்தரருக்கு வழிகாட்டுனார்ல, அதனால அவருக்கு என்ன பேரு? நெறிகாட்டும் நாதர், நர்தன வல்லபேஸ்வரர். இந்த கோயிலில் ஒரு விசேஷம், ரெண்டு அம்பாள், ஒன்று பராசக்தி, இன்னும் ஒன்று ஞானசக்தி. பராசக்தி கோயிலில் விபூதி கொடுப்பாங்க, ஞானசக்தி கோயிலில் குங்குமம் கொடுப்பாங்க. ஏன், விபூதியும் அம்பாள் தான், குங்குமமும் அம்பாள் தான். அந்த காலத்தில எல்லாம் குங்குமம் கிடையாதம்மா. தேவாரத்தில் எங்கேயாவது குங்குமம்னு வந்திருக்கா? உங்க திருமுறையை பூரா எடுங்க, கிடையாது. விபூதி தான் மங்களம், சர்வ மங்களம் விபூதி. குங்குமம் பின்னால வந்தது, அதனால நம்ம தேவாரத்தில் குங்குமம் வராது. வெந்த நீரணி வெள்ளம் வரும்,
குங்குமம் வராது. ஆனால் அது வேற விஷயம், குங்குமம் ரொம்ப நல்லது. நெத்தியில இந்த இடத்துல பூர்வ மத்திய ஸ்தானத்தில் நல்ல குங்குமம் போட்டு வச்சுட்டீங்கன்னா எவனும் உங்களை மெஸ்மரிசம் பண்ண முடியாது. ஒரு பொண்ணு எதிர்த்தாப்புல உட்கார்ந்துருக்கு, இப்படியும் பார்க்குறேன், இந்த பூர்வ மத்திய ஸ்தானத்தை பார்க்குறேன், அழுத்தமாக பார்க்குறேன், அந்த பொண்ணையே பார்க்குறேன், அந்த இடம் தவிர எதுவும் தெரியல. இப்போ இந்த பொண்ணு எந்திரிச்சு என் பின்னால் வரப்போகுதுன்னு நினச்சா என் பின்னால் வந்துடும். இதுக்கு பேர் மெஸ்மரிசம்னு பேர். பெரிய ஆர்ட் இன்னைக்கு பல பேர் பண்ணுறேன், சாதாரணமாக பண்ணுறேன். அப்படி ரெண்டு மூணு கற்று வச்சுக்கிட்டு தான் சில சாமியார்கள் நம்மளை முட்டாளாக்குறாங்க. இப்படி ஒரு ரெண்டு மூணு இருக்கு அவங்கள்ட்ட. அங்கே எத்தனை பொண்ணு போனாலும் அப்படியே ஒரு பார்வை பார்த்து இழுத்துட்டு போயிடுவேன். நடந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு நாளைக்கும். அதை மாற்றணும்னா என்ன செய்யணும்? குங்கும பொட்டு இந்த இடத்துல வைக்கணும். இந்த இடத்துல நான் எங்கே வச்சிருக்கேன்னு தெரியுதா உங்களுக்கு? பூர்வ மத்திய ஸ்தானம், நெத்திக்கு நேரே புருவத்திடைவெளி, உற்று பார்க்க உணர் உறும் மந்திரம், மூக்குக்கு நேர இந்த இடத்துல வைக்கணும் குங்குமம். அந்த இடத்துக்கு பேரு ஆக்ஞாஸ்தானம். உடம்ப கண்ட்ரோல் பண்ணணும்னா ஆக்ஞாஸ்தானத்தை குறிப்பா பார்த்தா போதும். அழுத்தமா பார்க்கணும், என் பார்வைக்கு ஆற்றல் இருக்கணும். நான் பார்த்து 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 பழகி அந்த பார்வையை கூர்மையாக்கணும், அப்பத்தான் அது சாதிக்கலாம். குங்குமம் இப்ப பின்னால எதுக்கு சொல்ல வந்தேன்? ஒரு சந்நிதியில விபூதி, ஒரு சந்நிதியில குங்குமம், பராசக்தி. ஆலமரம் கல்லால மரம், தீர்த்தம் சங்கம தீர்த்தம், பாடியவர் சுந்தரர். பிரம்மாவுக்கு நடனக்கோலத்தை காட்டினாராம் சிவபெருமான், அதனால நர்தன வல்லபேஸ்வரர்னு பேரு. இந்த கோயில்ல கொடிமரம் கிடையாது, பலிபீடம் கிடையாது, எந்த விதமான திருவிழாவும் கிடையாது, நவகிரக சந்நிதி கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்? ரொம்ப பழைய கோயில்னு அர்த்தம். அந்த காலத்து கோயில்கள்ல நவகிரக சந்நிதி கிடையாது. பின்னால யாரோ சனீஸ்வரன்ட்ட பயந்து போய் ஒரு சந்நிதி கட்டியிருக்காங்க. இன்னைக்கு சனீஸ்வரனுக்கு மட்டும் ஒரு சந்நிதி இருக்கு, திருக்கூடலை ஆத்தூர். தேவகோட்டை நகரத்தார்கள் இந்த கோயிலுக்கு திருப்பணி செய்திருக்கிறார்கள், திருக்கூடலை ஆத்தூர். இப்ப நம்ம பாடலை எடுத்துக்கிறோம். இது சுந்தரர் பாடின பாட்டு. எனக்காக பாதையை காமிச்சு சிவபெருமான் இந்த இடத்துல போனானே, இந்த அதிசயத்தை நான் எங்க சொல்லுவேன்? அதுதான் அத்தனை பாட்டு. வடி உடை மழுவேந்தி மதகரி உரி போத்து, பொடியணி திருமேனி புரிகுழல் உமையோடும், கொடியணி நெடுமாட கூடலையாத்தூரில் அடிகள் இவ்வழி போந்த அதிசயம் அறியேனே. வையகம் முழுதுண்ட மாலோடு நான் முகனும், பையற விளவல்குல் பாவையொடும் உடனே, கொய்யணி மலர்ச்சோலை கூடலையாற்றூரில் ஐயனி வழி போந்த அதிசயம் அறியேனே. ஊர்தொரும் வெண்டலை கொண்டு உண்பலியிடுமென்று வார்தருமென் முலையாள் மங்கையொடும் உடனே, கூர்நுனை மழுவேந்தீன் கூடலையாத்தூரில் ஆர்வனி வழி போந்த அதிசயம் அறியேனே. சந்தனவும் புனலும் தாங்கிய தாள் சடையன் பந்தனவும் விரலாள் பாவையொடும் உடனே, கொந்தனவும் பொழில் சூழ் கூடலையாற்றூரில் அந்தணன் வடி போந்த அதிசயம் அறியேனே. ஒரு சின்ன விஷயம், ஆமாம், வழிகாட்டினார்ல இவர் ஒரு ஊருக்கு கேட்க, அவர் ஒரு ஊருக்கு வழி சொன்னாரா இல்லையா? அப்போ சிவபெருமான் தனியா வந்தாரா கூட்டுக்காரியோட வந்தாரா? அம்பாளோட வந்திருக்கார். எல்லா பாட்டிலையும் பாருங்க, அவளோடும் அவளோடும் பாருங்க, அவளோட வந்தாரா. அவரா வர்றதை விட அவளோட வந்தாத்தான் அருள் பண்றதுக்கு சௌரியமா இருக்கும். அதுக்காக அடுத்த பாட்டு. வேதியர் விண்ணவரும் மன்னவரும் தொழனல் சோதியதுருவாகி சுரிகுழல் உமையோடும், கோதிய வண்டரையும் கூடலையாற்றூரில் ஆதி இவ்வழி போந்த அதிசயம் அறியேனே. வித்
இத்தக வீணையொடும் வெண்புரி நூல் பூண்டு முத்தன வெண்முறுவல் மங்கையொடும் உடனே கொத்தலரும் பொழில் சூழ் கூடலையாத்தூரில் அத்தனி வழி போந்த அதிசயம் அறியேனே மலை நுழை மதியமொடு வாழறவுஞ்சடை மேல் இளை நுழை துகில் அல்குல் ஏந்திளையாளோடும் குளையணி திகழ் சோலை கூடலையாத்தூரில் அழகனி வழி போந்த அதிசயம் அறியேனே மறை முதல்வானவரும் மாலையனிந்திரனும் பிறை முதல் மங்கையொடும் பேய்கணமுஞ்சூழ குரல் படையதனோடும் கூடலையாத்தூரில் அரவணி வழி போந்த அதிசயம் அறியேனே வேலையின் நஞ்சுண்டு விடையது தான் ஏறி பாலனமென் மொழியாள் பாவையொடும் உடனே கோலமதுருவாகி கூடலையாத்தூரில் ஆலனி வழி போந்த அதிசயம் அறியேனே கூடலையாத்தூரில் கொடியடையவளோடும் ஆடலுகந்தானை அதிசயம் இது என்று நாடியின் தமிழால் நாவலர் ஊரன் சொல் பாடல்கள் பத்தும் வல்லார் தம்பினை பற்றருமே. நாவலர் ஊரன் என்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு உள்ள பெயர்.